السلام عليكم ورحمة الله تعالى وبركاته فهل نيتم الله ورونك ورثاه التماغ سلاماتم سلامم نبي النائكم صلى الله عليه وسلم أبرهل ميدم أبرهلين كربت تارهل نللا برهل نمّا برهل أني برهل ميدم يندرن روم نندرن نلبت تماغ الله من مهتم أنا كارونا ين كارنا تينال إسلامي تغبلهل إن ده تشينل ملاماغه பல்வேர் செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்திருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப சீதேவியாக இருக்கிறாங்க நல்ல மனிதர்களாக தென்படுது தாவூத் அலைஹிஸ்ஸலாமே ஆச்சரியப்படுறாங்க ரெண்டு பேருமே நல்ல மனிதனாக தெரியுது ரெண்டு பேருமே தீர்ப்புக்கு வந்திருக்காங்களே என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ வந்ததில் ஒருத்தர் சொல்கிறாரு எங்களுக்கு ரெண்டு பேரும் மத்தியில் சின்ன பிரச்சனை அதுக்கு சரியான தீர்ப்பை நீங்கள் வழங்கணும் அப்படின்னு ஒன்று சரி உங்களுடைய வாதம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ முதல் ஒரு மனிதர் ஆரம்பிக்கிறாரு இவர்கிட்ட இருந்து நான் ஒரு நிலத்தை வாங்கினேன் நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை தோண்டி ஒரு கட்டடம் கட்டலான்னு ஆரம்பிக்கிற சமயத்தில் நிலத்தை தோண்டினா உள்ளுக்குள்ளே ஒரு குடம் அதில் வந்து நிறைய தங்க காசுகள் வச்ச ஒரு புதையல் இருக்குது அப்போ நான் அந்த தங்க புதையலை எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட வாங்கினோ அவர் கையில் கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் சொன்னார் இல்லை நான் வாங்க முடியாதுன்னார் அப்போ நான் சொன்னேன் இடம் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன்னு தவிர இந்த புதையலை நான் விலை கொடுத்து வாங்கலை அதனால் புதையல் உங்களுக்கு தான் சொந்தம் நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு நான் அந்த இடத்த ஃபுல்லாக விற்கும்போதே அதோடு எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லி விற்கிறேன்னு தவிர அதில் எதுவுமே எனக்கு கிடையாது ஆனால் நீங்கள் தான் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு எப்படி அதனால தான் நீ ரெண்டு பேருக்கு மத்தியில் முடிவு எட்ட முடியாமல் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க இப்போ தாவூத் நபி பார்த்தாங்க சரி நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன புதையில் இருந்துச்சோ பாதியாக பிரித்து பாதியை நீங்கள் எடுத்துக்கிறங்க இடத்த வாங்கினவர் எடுத்துக்கிறங்க இடத்த விற்றவர் மீதி பாதியை எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை சொல்லிட்டாங்க அந்த சபையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசு தான் அவங்க உட்காந்துருக்குறாங்க அவங்க பார்த்தவொன்னே அத்தாட்ட கேட்டாங்க அத்தா ஒரு நான் ஒரு தீர்ப்பை சொல்லலாமா இங்கே அனுமதி தந்தீங்கன்னா நான் ஒரு தீர்ப்பை சொல்கிறேனே அப்படின்னாங்க சரிப்பா சொல்லு அப்படின்னாங்க அப்போ தான் சொன்னாங்க இடத்த யார் வாங்கினாரோ அவரை பார்த்து கேட்டாங்க உங்கள்கிட்ட கல்யாணம் முடித்து கொடுக்குற அளவுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஆ இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்தை யார் இருக்கிறான்னு கேட்டாங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு அவர் சொன்னார் சரி ரைட் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டாங்க அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு ஆம்பளை பையன் வாலிப வயசில் இருக்கிறான் அப்படின்ன உடனே இந்த குழந்தைய இந்த பொம்பளை பிள்ளைய இந்த ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் முடித்து வச்சுருங்க கல்யாணம் முடித்து வச்சுட்டிங்கன்னா இதுக்கு மகராக வந்து அந்த நீங்கள் புதையலாம் எடுத்து அந்த பொருள் இருக்குத இது கணவன் மூலமாக கொடுத்து அந்த மனைவிக்கு அதை மகராக நீங்கள் கொடுத்துருங்க நல்ல தீர்ப்பை சொன்ன ஒரு வரலாறை பார்க்குறோம் இதனால் உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு மிகப்பெரிய ஒரு புதையல் அது எப்படி கிடச்சிச்சு எந்த நல்ல வழியில் பயன்பட்டுச்சு அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு சீதேவிகளாக இருந்தாங்க அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்தாங்க அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ செழிப்புக்கு உள்ளான ஒரு சாலிகான ஜோடிகளாக தன்னுடைய மகனையும் மகளையும் அல்லாஹ் இணைத்து வைத்தான் அமானிதமாக வழங்கப்பட்ட அந்த புதையல் இருவருக்கும் மகராக அமைந்தது என்பதை இந்த வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகின்றது வாழும் வாழ்க்கையை முழுக்க பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் பிறருக்கு கொடுத்து வாழ்ந்து வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தல்வானாக அதனுடைய வரக்கத்தினால் இம்மை மறுமையினுடைய இரண்டு புறத்திலேயும் அல்லாஹ் அவனுடைய மறைமுகமான ஹசானாவிலிருந்து நிறைவான செல்வங்களையும் நிறைவான கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் நிறைவாக தந்து நிறைவு பெற்று வாழக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக வாஹிரு தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு கேட்கக்கூடிய செய்தியை நீங்களும் கேளுங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லா குரூப்புக்கும் பகிருங்க அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அது ஓரமாக பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் சிம்பிளில் ஆல் அப்படின்னு குழு அதில் டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எப்பமெல்லாம் பயான் போடுறனோ அந்த நேரத்திலாம் அந்த செய்தி உடனடியாக உங்களுக்கும் வந்துடும் என்பதை மிக்க அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு